ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து அதாவது கோர் எக்ஸசைஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் வழக்கம் போல் யோகாசனத்தையும் போடுறோம், எக்ஸசைஸையும் போடுறோம். இன்றைக்கி வந்து கோர் எக்ஸசைஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கோர் எக்ஸசைஸ் அப்படின்னா அதாவது வந்து கோர் அப்படின்னம்னா அதாவது இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியமான உடற்பயிற்சி அப்படிங்கிறது அர்த்தம். முக்கியமான அப்போ நம்ம செய்கிற மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் முக்கியமானது அல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸுமே முக்கியமானது தான். இப்போ இந்த நம்ம எக்ஸசைஸ் கோர் எக்ஸசைஸ் செய்யும்போது நம்மளுடைய உடல் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து கிடைக்கும். நம்மளுடைய எல்லா தசைகளும் வந்து நல்லா வந்து கம்பீரமாக வலுப்பெறும். அதனால் இந்த எக்ஸசைஸை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்கு போவோம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு விரிப்பில் நம்ம வந்து ரெண்டு கைகளே வச்சுக்கிட்டு இப்படி முதல்ல வந்து இப்படி வச்சுக்கணும். இது வந்து பேசிக்காக செய்ய போகிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னம்னா, அதாவது வந்து ரெண்டு கைகளே இப்படி தூக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த வலது கையும் இடது காலையும். இது வந்து பிகினர்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறது. அடுத்து வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகி போச்சுன்னா ரெண்டு கைகளை இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு கால்களையும் இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடி வச்சுட்டு இப்போ இடது கையையும் வலது காலையும் நம்ம வந்து தூக்கி நிப்பாட்ட போகிறோம். அடுத்து வலது காலையும் இடது கையையும் இப்படி வந்து நம்ம வந்து ஒரு 10 தடவை வந்து நம்ம பாருங்க. இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் எப்படி செய்கிறங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது விரிப்பில் மல்லாக்க படுத்துக்கிட்டு ரெண்டு கைகளையும் நம்ம அப்படி ஒட்டி வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டு முதல்ல பிகினர் செய்கிறவங்க வந்து ஒரு கால்களை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு கால்களை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த காலை வச்சுட்டு இடது காலை தூக்கி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இப்படி பெண்ட் பண்ணி செய்யணும். இப்போ வந்து நம்ம ரெண்டு கால்களையும் மேலே தூக்கி இந்த எக்ஸசைஸை நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், கால்களை நேராக நிப்பாட்டிக்குங்க. நிப்பாட்டிக்கிட்டு இப்போ இந்த காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணி நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 தடவை நம்ம செய்வோம். பாருங்கள், முதல்ல எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் 10 தடவை பார்ப்போம். இப்போ ஒரு 10 கவுண்டிங் நம்ம வந்து செய்வோம். காலை நேரம் வச்சுக்கோங்க, நேரம் வச்சுட்டு நம்ம செய்வோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ கால்களை மெதுவாக நம்ம கீழே இறக்கி இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் எப்படி செய்கிறங்கிறத பார்ப்போம். நல்லா ஒரு விரிப்பை விரித்து நல்லா ஒரு முழங்கால் போட்டுக்கணும். முழங்கால் போட்டு அதாவது வந்து நம்ம இடுப்பில் வந்து ரெண்டு கைகளையும் வச்சுக்கணும். நேராக நின்றுக்கிட்டு அதாவது பின்னாடி வந்து நம்ம முதுகு அப்படியே மெதுவாக வளைக்கணும். மறுபடியும் மெதுவாக வளைக்கணும்.
மறுபடியும் மெதுவாக வளைக்கணும். இது பிகினர்ஸுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 10 கவுண்டிங் வந்து நம்ம செய்வோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த எக்ஸசைஸ் செய்யும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தொடைப்பகுதி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இப்போ நம்ம மெதுவாக கீழே இறங்கி நல்லா உட்காந்துக்கணும். இப்போ 4th எக்ஸசைஸ் எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம பார்ப்போம். தரையில் உட்காந்து ரெண்டு கால்களையும் நீட்டிக்கோங்க. நீட்டிக்கிட்டு அதாவது இந்த கால்களை வந்து கொஞ்சம் மெதுவாக அப்படி தூக்கிட்டு அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் நம்ம கையை மாற்றி மாற்றி வச்சு நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க, கால் கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கணும். இப்படி செஞ்சு இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம கையை வச்சு வச்சு எடுக்க போகிறோம். அப்படி செய்யும்போது நம்மளுடைய இடுப்பு பகுதியில் உள்ள தசைகள்லாம் நல்லா இறுக்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 10 கவுண்டிங் செய்வோம் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ 5th எக்ஸசைஸ் எப்படி செய்கிறங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு விரிப்பில் ரெண்டு கால்களை வந்து அப்படி இந்த மாதிரி படத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டு கைகளை வந்து முன்னாடி வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதாவது வந்து மெதுவாக கையை வந்து நம்ம கால்கள் பக்கத்தில் படத்தில் காமிச்ச மாதிரி கொண்டு வரணும். அப்புறம் மறுபடியும் நம்முடைய இரண்டு கைகளையும் அதாவது வந்து முன்னாடி பையாக வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணும். இது வந்து பிகினர்ஸுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கால்கள் பக்கத்தில் கைகளை கொண்டு வரணும். மறுபடியும் முன்னாடி கைகளை நம்ம கொண்டு போகணும். அப்படி அப்படி மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து செய்யணும். இப்போ நம்ம வந்து 10 கவுண்டிங் செய்ய போகிறோம். 6th எக்ஸசைஸ் எப்படி செய்யுங்கிறது பார்ப்போம்.
அந்த விரிப்பில் வந்து நம்ம மல்லாக்க படுத்துக்கிட்டு, அதாவது ரெண்டு கைகளையும் நேராக நீட்டி கால்களை வந்து படத்தில் உள்ள மாதிரி நீட்டிக்கோங்க. வச்சுக்கிட்டு அதாவது வந்து முதுகு பக்கம் வந்து இந்த கேப் இருக்கணும், முதுகு பக்கத்தில் இந்த ரெண்டு கையையும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் செய்யணும். முதுகை வந்து மெதுவாக மேலே தூக்கி கீழே இறக்கணும், மறுபடியும் மேலே தூக்கி கீழே இறக்கணும், மறுபடியும் மேலே தூக்கி கீழே இறக்கணும், மறுபடியும் மேலே தூக்கி நம்ம கீழே இறக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸசைஸை வந்து ஒரு 10 கவுண்டிங் செய்வோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ இந்த எக்ஸசைஸை நம்ம செய்யும்போது வந்து, அதாவது நம்மளுடைய பின்னாடி முதுகு பகுதி வந்து கீழே வந்து தரையில் ஊனக்கூடாது, அதில் வந்து அப்படியே கேப் இருக்கணும். அது மாதிரி வகுத்து பகுதி வந்து அப்படியே நம்ம வந்து மேலே ஏற்றி இறக்கி செய்யணும். இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து செய்யும்போது என்ன உங்களுக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். மேலே ஏற்றி இறக்கி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்க, இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து எப்படி செஞ்சோங்கிறத பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 6 எக்ஸசைஸ் எப்படி செய்யறதுங்கிறது பார்த்தீங்க. என்ன கொஞ்சம் முதல்ல செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் செய்யாமல் இருக்காதீங்க. முதல்ல பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஸ்லோவாக எவ்வளோ தூரம் உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எடுத்த பிறகு உங்களுக்கு வந்து நல்லா இதை வந்து ஈஸியாக செய்யலாம். இதை வந்து எக்ஸசைஸ் மறக்காமல் செய்யுங்க. இதனால் வந்து நிறையா, அதாவது இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு, நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுபோக நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லை, மறக்காமல் நம்மளுடைய விக்டர் சாமுவேல் சேனலை லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்ன மீண்டும் நாம் வந்து அடுத்த வீடியோவில் நாம் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.